புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த சோரியாடிக் ஆர்த்ரைடிஸ் நோயை பற்றி நம்ம பேசும்போது அந்த நோயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிரமத்தை பற்றி நான் விளக்கினேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தோல் நோய்களுக்கு மருந்துகள் எடுக்கும்போது அந்த மூட்டு நோய்கள் அதிகமாகிறதும், மூட்டு நோய்களுக்கு மருந்துகள் எடுக்கும்போது தோல் நோய்களுடைய தாக்கம் மிக அதிகமாகி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். இது இரண்டையுமே பேலன்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிகிச்சை முறை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்குமே தவிர, இல்லை என்றால் இது இரண்டுமே மாறி மாறி நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒரு நோயாகத்தான் இருக்கிறது. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் கிட்டத்தட்ட முடக்குவாதத்தை போல தான். முடக்குவாத நோய் ஏற்படும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனங்களாக மாறி நம்முடைய இயக்கத்தை சிறிது சிறிதாக குறைத்து, தோல் நோயுடைய தாக்கம் தசைகளையும் பாதிக்க ஆரம்பித்து, தசைகளில் இருக்கக்கூடிய சுருங்கி விரிகின்ற தன்மையையும் பாதித்து, படிப்படியாக நம்முடைய இயக்கமே குறைந்து நின்று போகின்ற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தோல் நோயுடைய தாக்கம் ஒரு புறம், தசைகள் மற்றும் தசைகள் நம்முடைய தசை நார்களுடைய பலவீனங்கள் ஒரு பக்கம், மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து போவது ஒரு பக்கம், மூட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி கடினமாக குறைந்து போவது ஒரு பக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு அதிகமாகி கொண்டே போவதை நாம் பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் வேகமாக மாற்ற வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் வேகமாக குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, நாம் மிகுந்த கவனத்தோடு நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்களை முதல்ல செய்யணும். நல்ல தூக்கம், நிம்மதியான ஒரு மனநிலை அல்லது தியான பயிற்சி, நம்மால் முடிந்த அளவுக்கு உடற்பயிற்சி, 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவுகளை வெளியேற்றி பித்தத்துடைய அளவை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஒரு வாழ்வியல் முறை மாற்றம், ஒத்துக்கொள்ளாத உணவுகள் குறிப்பாக மது பழக்கம் புகைப்பழக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முற்றிலுமாக நிறுத்தக்கூடிய முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் சேர்த்து, அது கூட நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு மூலிகை தேநீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நோய் கட்டுக்குள்ளேயே இருப்பதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். இன்றைக்கு சோரியாசிஸ்க்காக மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அல்லது சோரியாசிஸ் நோயோடு சேர்ந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்காக மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், இந்த மாதிரி இருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு முறையான சிகிச்சையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். மிகச் சுலபமான ஒரு மூலிகை மருந்து, 5 பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய மூலிகை மருந்து, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சுக்கு, கடுக்காய், சிந்தில் கொடி, நம்ம சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சித்தரத்தைன்னு சொல்லக்கூடிய ஒன்று, அது கூட பரங்கி சக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ 5 பொருட்கள் தேவை. சிந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய், நம்ம முடக்குவாதத்தில் உபயோகப்படுத்துகின்ற அந்த கஷாயத்தில் இருக்கக்கூடிய மிகச் சுலபமான மருந்துகள். சிந்தில் கொடி 3 கிராம், சுக்கு 3 கிராம், கடுக்காய் 3 கிராம், சித்தரத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஞ்சி மாதிரி சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து ஒரு 3 கிராம், கடைசியாக பரங்கி சக்கைன்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு மருந்து, வெளிநாட்டிலிருந்து நம்முடைய மருத்துவத்திற்கு வந்த ஒரு மருந்து, ஆனால் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றுக்களால் ஏற்படுகின்ற ஏன் HIV சம்பந்தப்பட்ட நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு மருந்து. ஸோ இந்த 5 பொருட்கள் ஒவ்வொன்றுமே 3 கிராம் அளவுக்கு எடுக்கிறோம். ஒரு 300 மில்லி தண்ணீர் சேர்க்கிறோம், நன்றாக கொதிக்க வைக்கிறோம், 100 மில்லியாக குறைக்கிறோம், வடிகட்டுறோம். காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போதே மிகப்பெரிய அளவில் உடலுடைய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தோல் நோயுடைய தாக்கமும் குறையும், இந்த அரிப்பு நோய்களுடைய தாக்கமும் மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் இன்றைக்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள். முதலாவது மூலிகை தேநீர், இரண்டாவது. இந்த மூலிகை தேநீர் பயன்படுத்தும் போது வழக்கமாக நாம் இருக்கக்கூடிய எந்த மருந்து மாத்திரைகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த விதமான பக்க விளைவும் நமக்கு இருக்காது. ஸோ இந்த 3 விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு சுலபமாக சிந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய், அது கூட சித்தரத்தையும் பரங்கி சக்கையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தினாலே மிகப்பெரிய அளவில் வலிகள் குறைவது ஒரு பக்கம் இருந்தாலும் தோல் நோய்களுடைய பாதிப்புகளும் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தை பயன்படுத்தும் போது வலிகளில் ஒரு மாற்றமும், அதே போல் சர்ம தேஜஸ் தைலத்தை பயன்படுத்தும் போது தோல் நோய்களில் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படுவதை பார்க்க முடியும். மகாராஜ தைலத்தை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். மூட்டுகளை பலப்படுத்த முட்டுகளுடைய இயக்கத்தை மாற்றுவதற்கு, முட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு அகற்சியை மாற்றுவதற்கு, மூட்டுகளில் எண்ணெய் பசை ஊறுவதை மேம்படுத்துவதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலே மூட்டுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வலிகள் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதை நம்ம சொல்ல முடியும். இரண்டாவது சர்ம தேஜஸ் தைலம். மிகப்பெரிய அளவில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோள்கள் சம்பந்தப்பட்ட, சர்மம் அப்படின்னா தோல்னு அர்த்தம், தேஜஸ் அப்படின்னா தோலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அழகான ஒன்றுன்னு அர்த்தம். இந்த சர்ம தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கே தோல் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை நல்லா உடல் முழுவதும் பூசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொண்டாலே இந்த தோல் நோயும் குறைந்து கொண்டு வருவதை பார்க்க முடியும், மூட்டு தேய்மானங்களும் குறைந்து கொண்டு வருவதை பார்க்க முடியும். எல்லா வகையிலேயுமே உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைடிஸ்ன்னு சொல்லக்கூடிய வேகமாக உடலை பாதிக்கக்கூடிய மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய அழகான அருமருந்து சீந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய், சித்தரத்தை, பரங்கி சக்கைன்னு சொல்லக்கூடிய 5 பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய மூலிகை தேநீர், அது கூட வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தையும் சர்ம தேஜஸ் தைலத்தையும் பயன்படுத்தினாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரும் மாறுதல் இருப்பதை நிச்சயமாக நாம் உணர முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கவுதமன். நன்றி, வணக்கம்.